இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். அம்மா செல்ல, அம்மா நான் வேணா அப்புறம் வேணா அவங்ககிட்ட பேசிட்டு போயிட்டு வரட்டோம்ல. வேலை இருக்கு என்ன? பிரைம் மினிஸ்டர் மோடி அவங்ககிட்ட பேசுறாரு, ரொம்ப அவசரப்பட்டு பேசுறது. நீங்க அப்புறம் அவங்க சாவகாசமா அவங்க சொந்த பந்தங்கள்ட்ட பேசிட்டு அப்புறம் நீங்க சொல்லுங்க, அப்புறம் நாங்க பேசுறோம். ஏன்னா அந்த மாதிரி அக்கிரமம் பண்றேன். சும்மா வந்து எல்லாம் உங்க செத்துக்கு நீங்க வாட்டில் பேசுறீங்க, ஏதோ கொடுக்குற 1000 ரூபாய் வாங்கிட்டு போங்க. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள வெள்ளனம்பட்டியில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு 1000 ரூபாய் ஆகியவற்றை உள்ளடக்கிய பொங்கல் தொகுப்பை வழங்கினார். நிகழ்ச்சியில் எம்எல்ஏ காந்திராஜன் பேசிய போது ஒரு பெண் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார். இதை பார்த்த எம்எல்ஏ அந்த பெண்ணை திட்டி தீர்த்தார். விழாவில் பரபரப்பு ஏற்பட்டது. நான் வேணா அப்புறம் வேணா அவங்ககிட்ட பேசிட்டு போயிட்டு வரட்டோம்ல. வேலை இருக்கு, நீங்க அப்புறம் உங்க சாவகாசமா அவங்க சொந்த பந்தங்கள்ட்ட பேசிட்டு அப்புறம் நீங்க சொல்லுங்க, அப்புறம் நாங்க பேசுறோம். ஏன்னா அந்த மாதிரி அக்கிரமம் பண்றீங்க. செல் இல்லாத காலத்துல என்ன பண்ணீங்க? அந்த ஒரு பொது இடத்துக்கு வந்தா மரியாதை இருக்கும், சும்மா கட்டுப்பாடு இருக்கும். சும்மா வந்து எல்லாம் உங்க செத்துக்கு நீங்க வாட்டில பேசுறீங்க, ஏதோ கொடுக்குற 1000 ரூபாய் வாங்கிட்டு போவீங்க அப்படின்னா, நாங்க இத்தனை பேர் அதிகாரி வந்து உங்களுக்கு வேலை கணக்கிட்டா வெள்ளம்பட்டி. நான் இந்த தடவை வெள்ளம்பட்டி தான் போட சொன்னேன். எப்போ அந்த பக்கம் போகிறேன் வரேன், அந்த ஊரில் ஒன்றுமே நம்ம நிகழ்ச்சியாக நடத்தலை. எதை எடுத்தாலும் வேடத்துலையும் நடத்திட்டு இருக்கோம், வெள்ளாம்பட்டியில் போடுங்கன்னு சொல்கிறோம். நம்ம சொந்த ஊர் பக்கத்து ஊர் அங்கே போய் தான் எல்லாத்தையும் சந்திப்போம் அப்படின்ட்டு. நீ வந்தால் செல்ல பேசிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம்? என்ன பிரைம் மினிஸ்டர் மோடி அவங்ககிட்ட பேசுகிறாரு, ரொம்ப அவசரப்பட்டு பேசுகிறது. உங்கள் சொந்தக்காரங்க யாராச்சும் பேச போகிறேன், அப்புறம் போய் பேசணும் நல்லா.